இந்த வீடியோவை வழங்குவோர் மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். விடாத கருப்பு மர்மதேசம் வந்து ஒரு லெஜெண்டரி சீரியல் அப்படின்னே சொல்லலாம். 22 இயர்ஸ் கழிச்சு இப்போ பார்த்தா கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு சீரியல். இப்போ வந்து கவிதாலியா யூடியூப் சேனலில் டெய்லியும் 7 மணிக்கு வந்து ஒரு ஒரு எபிசோடாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ட்ரெண்ட் செட்டிங் சீரியலோட டீம் கூட தான் வந்து இன்றைக்கி பேச போகிறோம். லாந்தா கருப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இல்லை, ஆக்சுவலாக எனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் சொல்லக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷன் தான். இவரை வந்து சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுச்சு. ஆனால் எல்லாரும் வந்து என்ன கேட்பாங்க இல்லையா, ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிடுச்சு, நீ தான் கருப்பு. அதனால இல்லை, எல்லா எபிசோடோட அன்றலையும் என் பின்னாடியே கேமரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து அது ஜட்ஜே பண்ண முடியல. ஃபஸ்ட்டு ஸ்கூல்லன்னு எனக்கு அந்த பீரியடில் பெருசாக ஒன்றும் இல்லை, தனியாக பார்ப்பாங்க. ஆனால் வந்தாலே ஐயோ ஓகே வந்துட்டானே அப்படின்ற அமானுஷ்யம் வந்த மாதிரியே தான் பார்ப்பாங்க. ஸோ ஒதுக்கப்பட்டவன் மாதிரி தான் இருப்பேன். குதிரை வந்து என்னை துரத்துற மாதிரி 2-3 சீக்வன்ஸ் இருந்துச்சு. திலீப் அந்த ஹார்ஸ் பேர், நான் வந்து கத்தணும், ஹெல்ப் ஹெல்ப் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு ஓடணும். பார்த்தா திலீப் என்னை தாண்டி ஓடிட்டே இருக்கான். சார் காட் மா ஹெல்ப் போன் டைலாக் இல்லை, அது குதிரையோட டைலாக், நீ தான் குதிரையை துரத்துற. ஷூட்டிங் போனோம்னாக்கா ஒரு ஃபேமிலியாக இருந்தோம், அது ஒரு ஃபேமிலியும் ஆயிடுச்சு. வென் ஹி ஆஸ் மீ ஃபர்ஸ்ட் டைம், நான் லோகேஷ் இடத்துல உட்காந்துருக்கேன், சேத்தன்யா இடத்துல உட்காந்துருக்கேன், நடுவில் ராமச்சந்திரன் சார். இங்கேருந்து சொல்கிறாரு ராமச்சந்திரன் சார் தூங்குற மாதிரி அப்படி நடிக்கிறாரு. சரி அப்படி நடித்தா பேசிக்கோ அதுதான். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹாய், வணக்கம். எஸ் ஃபஸ்ட்டு டிரெக்டர் சார் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நாகா சார் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து பேசுகிறதுக்கு. அண்ட் இந்த சீரியல் எங்கே இருந்து ஆரம்பிச்சது, இந்த உட மையப்புள்ளி எப்படி, இவங்க எல்லோரும் எப்படி வந்து காஸ்ட் பண்ணீங்க? இது வந்து ஒரு விட்டுவிடு கருப்பா அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருந்தது, அதை எடுத்து தென் வி மாடிஃபைட் இட். அதுக்கப்புறம் காஸ்டிங்னாக்க அவங்களாம் வந்துட்டாங்க, எனக்கு தெரியாது. இல்லை, ஒரு ஒருத்தவங்களுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அப்படின்றது வந்து தெரியும். அது கேரக்டருக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஆக்சுவலி சேத்தன் யூஸ் டு விசிட் மீ ஃப்ரம் பெங்களூர். அப்போ வந்து இந்த கதை இது பண்ண உடனே அதில் ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி வைக்கலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சேத்தன் தான் நினைவு. எனி ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ்? ஸ்பெசிஃபிக் ரீசன்னாக்கா ஒன்றுமே இல்லை. இது எல்லாம் ரொம்ப அந்த ராமச்சந்திரன் அவரெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் போட்டோம்னாக்கா அவங்க ஒரு ப்ரெசன்ஸ் எப்பவுமே அப்படி காட்டிகிட்டே இருப்பாங்க. இட்ஸ் இன்டர்னல் ஜோக் அது. அந்த மாதிரி ப்ரெசன்ஸ் இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் டவுட் வரக்கூடாதுனாக்கா எனக்கு வந்து சேத்தனுடைய தட் ஃபேஸ் அண்ட் தி ஸ்ட்ரக்சர் அதுதான் ஞாபகம் வந்தது. ஸோ ஐ தாட் ஐ ஷுட் யூஸ் இட். தென் ஐ ஆஸ்ட் ஹிம், ஹி சேட் ஓகே. ஏன்னா ஒரு டைரக்ஷன் தான் வந்தார் முதல்ல. அதுக்கப்புறமா அண்ட் ஐ ஆஃபர்ட், ஹி சேட் ஓகே. அப்புறமா ராசு, ஸோ சின்ன பையன், ஐ நீடட் சம்படி. ஸோ தென் யூஎஸ் ப்ராட் இன், நான் இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. ஸோ ஜஸ்ட் காஸ்ட் தர்ஷினி மட்டும் ஸ்பெஷலாக சொல்லணும். ஆக்சுவலி தர்ஷினி வந்து முதல்ல காஸ்ட் பண்ணல, வேறு யாரையோ ஒருத்தரை காஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ரொம்ப படுத்திட்டு இருந்தாங்க, ரெண்டு நாள் ஷூட் பண்ணோம். அப்புறம் இன்னொருத்தரையும் அந்த சிஸ்டர் கேரக்டர் வரும், அதுக்கு இன்னொருத்தரையும் காஸ்ட் பண்ணோம், அவங்களும் படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ தென் சந்திரசேகர் சந்திரன் அவர் ரெண்டு தனியாக கூப்பிட்டு போயிட்டு, யூ நாட் ஹாப்பி, என்ன மாற்றிடலாமா அப்படின்னாரு. ஆ, மாற்றிடலாம் அப்படின்னு அப்படின்னாரு. மாத்திரதான் மாத்திர, ரெண்டு பேர் மாற்றிடலாமா அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு நாங்கள் பாட்டுக்கு அண்டர் போர்ஷன்லாம் எடுத்துகிட்ருக்கோம், ஹீரோயின் கிடையாது, ஷூட்டிங் மட்டும் போயிட்டுருக்கு. அப்புறம் இங்கேருந்து சென்னையிலேருந்து ஃபோன் வந்து, பக்கத்தில் ஏதாவது டிவி இருக்கா, ஏன்னா தேடிட்டு போனோம் வில்லேஜில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது. தேடிட்டு போய் ஒரு டீ கடையில் ஒரு டிவி இருக்குது, அங்கே சன் டிவி போட சொல்லுங்கள். சன் டிவி தானே அது, சன் டிவி போட சொல்லுங்கள். சன் டிவி போட்டாக்கா ஷி வாஸ் டூயிங் சம் காம்பேரிங். ஐ சட் ஓகே ஷீல் ஷூட் இப்படி தான் ஐ திங்க். வாட் அ டிவைன் இன்டர்வென்ஷன்.
சேதன் சார் உங்ககிட்ட தான் வந்து கேட்கணும். லைக் கடைசி வரைக்கும் வந்து நீங்கள் தான் கருப்பு அப்படின்றது அது ரிவீல் ஆகும்போது செம்மையாக இருந்தது. உங்ககிட்ட வந்து அவர் ஸ்டோரி சொல்லும் போது என்னன்னு சொல்லி வந்து ஸ்டோரி சொன்னார், உங்களுக்கு எப்படி இந்த கேரக்டர் வந்தது? இல்லை ஆக்சுவலாக எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆர்டிஸ்ட்லேயே வந்து எனக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தார். பிகாஸ் நான் தான் நடித்தாகணுங்கிறதுக்காக, யாருக்கும் சொல்லக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷனில். ஏ மொத்தம் அஞ்சு பேருக்கு தெரியும். ஓகே, ஒன்று எனக்கு இந்திரா சவுந்தரராஜன், அப்புறம் கைலாசம், சந்துரு அண்ட் சேத்தன். எங்கள் அம்மா கூட நான் சொல்லாத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ண, லாஸ்ட் ஷெட்யூல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்க்கே ஒரு இதாக இருந்தது, யார் கருப்பு யார், ஓ உனக்கு தெரியும் இல்லை சொல்லு உனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே இது பண்ணிட்டு இருப்பேன், நானும் ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பேன். ஆமாம், லாஸ்ட் ஷெட்யூலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷெட்யூல், உனக்கு வந்து யாருக்கும் பேசாத, நீ எப்பவுமே வந்து சும்மா ஏதோ இது ஜோக்ஸ் பண்ணிட்டு இருப்பேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசாமல் சும்மா. காமெடி என்ன தெரியுமா, இவரை வந்து சொல்ல வேண்டாம்னு சொல்லி வச்சு, ஆனால் எல்லாரும் வந்து என்ன கேட்பாங்க இல்லையா, ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லியிருந்தேன், நீ தான் கருப்பு அதனால யாருக்கும் சொல்லாது. என்கிட்ட சொல் நீயாவும் இருக்கலாம் அப்படின்னாரு. நான் இருக்க முடியும். என் உங்ககிட்ட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் பற்றி கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து லைக் அந்த ஊஞ்சலில் ஆடிட்டு இருக்கும் போது, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கருப்பாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற அந்த சீன் ரொம்ப இப்போது பார்க்கும் போது கூட அவ்வளோ செமையாக இருக்கும். அந்த சீன் ஷூட் பண்ணும்போது எப்படி ஒரு வைப் இருந்தது? ஆக்சுவலாக வந்து அதுதான் ஃபஸ்ட்டு நான் கருப்புங்கிறது ரிவீல் ஆகிற சீன் எடுத்ததும் அதுதான் ஃபஸ்ட்டு. பட் அது எடுக்கும்போது ஆக்சுவலாக வந்து இந்த ஊஞ்சல் ஆடுறதெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வெளியில் வந்து வெட்டுற மாதிரி வெட்ட போவேன், எங்கே இருக்கு ராஜேந்திரன் எங்கே சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்குற சீன், அதில் வந்து சரியாக எனக்கு பாடி லாங்குவேஜ் இன்னும் சரியாக வரல எனக்கு. சார் சொல்லிட்டு இருக்காரு வந்து இன்னும் கொஞ்சம் எரெக்டாக இருக்கணும், பாடி வந்து இதாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு என்னென்னமோ பண்ணுறேன், பட் அது சரியாக வரல எனக்கே தெரியும். அது இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீனில் மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்லவுச்சோட தான் இருப்பேன். அந்த சீன் எடுத்தது அடுத்தது வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் இருந்தது. அந்த கேப்பில் தான் ஓ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, ஓ இப்படி எதிர்பார்க்குறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் மாற்றி கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணது. அப்புறம் வர்ற சீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரி இருக்கும் பாடி லாங்குவேஜ். இப்போ கேரக்டர்ஸாகவே உங்களோட ஏதாவது ஒரு ஐகானிக் டயலாக் இல்லை உங்களுக்கு ஞாபகம் வர டயலாக் சொல்ல முடியுமா? நீங்கள் அந்த ராஜேந்திரன் கூப்பிட்டீங்க அதுவே போதும். ஆக்சுவலாக இனிஷியல் டேஸில் எப்படின்னா குதிரை வந்து என்னை துரத்துற மாதிரி ரெண்டு மூணு சீக்வன்ஸ் இருந்துச்சு. ஸோ குதிரை வந்து அது வெரி டேம், வெரி வெல் ட்ரெயின்ட் ஹார்ஸ். ஸோ அது என்னை துரத்தணும்னா என் கையில் ஒரு கேரட்டை கொடுத்துருவாங்க, எனக்காக பயமாக இருக்கும் சார் கையை கையை கடிச்சிட போகுது சார் அப்படின்னு. கிட்ட வந்து அப்படி வாயை திறந்ததுன்னா கேரட்டை தூக்கி போட்டுரு, நான் எங்கே இங்கே பார்த்து ஓடுவேனா அது வாயை திறக்குதான்னு பார்ப்பேன்னா. ஸோ அந்த கேரட் வந்து அது நடுங்கிட்டே இருக்கும் இந்த கை, திலீப் அந்த ஹார்ஸ் பேர். ஸோ துரத்துனா என்ன, நான் வந்து கத்தணும், ஹெல்ப் ஹெல்ப் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு ஓடணும். ஓடுறேன் 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 பார்த்தா திலீப் என்னை தாண்டி ஓடிட்டே இருக்கான். சார் காட் நான் வந்து ஹெல்ப் ஹெல்ப் கத்துறேன், அம்மா ஹெல்ப் போன் டைலாக் இல்லை அது குதிரையோடைய டைலாக், நீ தான் குதிரையை தோர்த்துறேன். சார் நீங்கள் கருப்பு டைலாக் ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஞாபகம் வர டைலாக் லாஸ்ட்டில் அது நான் தான் கருப்பு தர்மத்தை நிலைநாட்டுவேன் அது இருக்குது. இல்லைனாக்கா அந்த வள்ளிக்கு பார்ப்பாள் ஊஞ்சல்லேருந்து இறங்கிட்டு ராசு எங்கே எங்கேன்னு கேட்டுட்டு போகும்போது ராசு அப்படின்னு வள்ளி வில் ராசு வில் டேர்ன் அண்ட் சே இல்லைன்னு சொன்னேன் இருக்கம்பார். இப்போ கேட்டால் இருக்குது இல்லைன்னு சொன்னேன் இருக்கம்பார். அண்டு நீங்கள் லைக் லோகேஷ் இவர் யார் அப்படின்றது கொஞ்சம் ஸ்பெஷல் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். மர்மதேசம் பார்த்தவங்க விடாத கருப்பு பார்த்தவங்க எல்லாருக்கும் அந்த சின்ன பையனோட கேரக்டர் அவ்வளோ ரொம்ப ஃபேவரட். ஸோ அவர் தான் லோகேஷ் குட்டி ராசு அவர். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பீங்க அவங்களோட அந்த அன்று போர்ஷனோட ஹோல்டு ரெண்டு பேரும் முக்கியமாக, நீங்களும் அவங்க பேச்சு கிழமையும் அவங்களும் தான். ஸோ நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்திருப்பீங்க, அது எப்படி பண்ணுங்க அந்த சின்ன வயசில் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு? ஆக்சுவலி அது சொல்லணும்னா எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை, பட் இருக்கிற எல்லாமே ஸ்வீட் மெமரிஸ் தான். பட் இன்றைக்கி வந்து நிறைய பேர் எனக்கு ஆன்லைனில் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாவில் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க பயங்கரமாக பண்ணியிருக்கீங்கன்னு வாங்க. நான் எல்லார்ட்டுமே சொல்கிற விஷயம் அதுதான், அந்த கிரெடிட் வந்து ஃபஸ்ட்டு சாருக்கு தான் போவோம். ஏன்னா இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எந்த ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் சார் ஒரு யூனிக்கான ஒரு இது பண்ணுவார். அதில் எல்லா எபிசோடும் நான் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது ஒன்று வச்சுருப்பேன், ஏதாவது ப்ளே பண்ணுற மாதிரி எல்லா இதுலையுமே இருக்கும். அது வந்து மோஸ்ட்லி வந்து அவர் ரெடி பண்ணும்போது என்கிட்ட சொல்கிறது தான், தனியாக கூட்டு போயிடுவார் என்ன. ஸோ தனியாக கூப்பிட்டு போய் இப்படி வரப்போகிறீங்க இப்படி பண்ண போகிறீங்க அவர் சொன்னது தான் நான் பண்ணேன், வேறு எதுவுமே இல்லை. பட்
ஆஃப்டர் 22 இயர்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக அது தெரியுதுன்றது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா மேஜிக் மாதிரி இருக்குது உண்மையிலே. அப்போது நம்ம எது சொன்னாலும் அப்படியே வெரி குட் மெமரி. ஓகே, இங்கேருந்து கண்ணா நீங்கள் இங்கே வர, இங்கே நிற்கிற, இங்கே லெஃப்ட் ரைட்டு பார்க்குற, அவங்க இந்த டைலாக் பேசுவாங்க, அப்புறம் லெஃப்ட் பார்க்குற, அங்கே போகிற, அதை எடுக்கிறேன்னு ஒரு சீரீஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே சொல்லிகிட்டே போவேன் த்ரூ த இது. அப்போ முன்னாடி வந்து ஒரு குட்டியாக ஓடிட்டே இருக்கும், ஏமாவை தேடியே பார்த்துப்போம். அப்புறம் போய் எல்லாம் முடிச்சுட்டு அது இட்இல் பி 4 மினிட் ஷார்ட் இருக்கும், 5 மினிட் ஷார்ட் இருக்கும். ஓகே, தென் நான் என்ன பண்ண சொல்லுக்கண்ணா அப்படின்னாக்கா, ஈ வில் டூ எக்ஸாக்ட்லி நான் என்ன சொன்னேன்னு அப்படியே சொல்லிட்டே போவோம். ஒரு பாயிண்ட்ல வந்து நான் நின்னுட்டேன், ஏன் பண்ணல அப்படின்னா, இல்ல அவங்க அந்த இதை பண்ணல. கியூலாம் கரெக்டாக வந்துச்சுன்னா செய்துடும். லைக் யூ நோ, ஸோ அதான் சொல்ல, ரியலி இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. உங்களுக்கு ஸ்கூல் எப்படி இருந்தது, உங்களை எப்படி ரிசீவ் பண்ணாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுற்றி உங்களை நிறைய பேர் இருப்பாங்க? இல்லை, எல்லா எபிசோடோட அண்டர்லேயும் என் பின்னாடியே கேமரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும். நிறைய பேருக்கு வந்து அது ஜட்ஜே பண்ண முடியல ஃபஸ்ட்டு ஸ்கூலில். அது இன்னொன்று, அப்போ அது எல்லாமே பயந்த சீரியலாக தான் பார்த்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி காமிச்சு தான் சாப்பாடு ஊட்டுன்ற அளவுக்கு இருந்தது அப்போது. ஸோ அந்த மாதிரியான இது இருந்தது. அது நடிக்கும் போது எனக்கு அது வந்து நகசை சொல்கிறத பண்ணுறோம் அந்த லெவல் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தான் எனக்கு இருந்தது. ஸ்கூல்லன்னு எனக்கு அந்த பீரியடில் பெருசாக ஒன்றும் இல்லை, தனியாக பார்ப்பாங்க. ஆனால் வந்தாலே ஐயோ ஓகே வந்துட்டானே அப்படின்ற அமானுஷ்யம் வந்த மாதிரியே தான் பார்ப்பாங்க. ஸோ ஒதுக்கப்பட்டவன் மாதிரி தான் இருப்பேன். ஆனால் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நான் வந்து ஸ்கூல் டேஸோட நிறைய நாள் இருந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு என்னோட ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் நான் நாகசரிட்டு இருந்தது தான். உங்களோட அந்த போர்ஷன் பயங்கரமாக இருக்கும், நீங்கள் அலறா இருந்த போர்ஷனில். ஸோ அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். அது குறிப்பாக ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் அவங்க, சிடி ராஜகாந்த் அம்மா. அவ்வளோ பெரிய லெஜெண்ட் வந்து என் கூட ரொம்ப சகஜமாக பேசி பழகிட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட சொல்ல ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த காலத்துலேயே வந்து ஒரு 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கின ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி நாங்களாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க கூட நடிக்க ஒரு வாய்ப்பு, ஒரு பாக்கியம் கிடைச்சது வந்து உண்மையிலே சீஃப்க்கு நான் நன்றி சொல்கிறேன். அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் பண்ணோம் நாங்கள். அது அது அவர் சொல்லி கொடுத்ததில் 100%லாம் யாராலையும் கொடுக்க முடியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% நான் கொடுத்துருப்பேன்றது எனக்கு நம்பிக்கை. ஏன்னா ஒரு சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 டேக்குக்கு மேலே போச்சுது. எனக்கு அப்படியெல்லாம் வேர்த்து ஊற்றுது. சீஃப் கேட்குறாங்க, என்னாச்சு பெஞ்சமின்க்கு, என்ன ஏன் இப்படி, நான் ஊருக்கு போகக்கூடிய அர்ஜென்ட்டு. அவள் சீஃப் வந்து, ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்போ. ஸோ அந்த பெர்ஃபெக்ஷன் அது வந்து சீஃப்ட்டை தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் எங்கள் நான் சார்ட்டை. இல்லை, ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிடுச்சு. ஷூட்டிங் போனோம்னாக்கா சோபனா வந்து சேத்தனை வந்து ராசன் தான் கூப்பிட்டாங்க. ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கும் 2 வயசோ 3 வயசோ தான் டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன். அவங்க அம்மாவும் நடிக்கிறாங்க, இவர் பையனும் நடிக்கிறாரு. ராசன் கூப்பிடுவாங்க, இவர் வந்து மம்மி 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 மம்மின்னு கூப்பிட்டுருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக இருந்தோம், ஒரு ஃபேமிலியும் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வரலாம் இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ அது எப்படி நடந்தது, உங்கள் செட்டில் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருந்ததா, உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருந்ததெல்லாம்? இல்லை இல்லை, இது மற்றவங்களுக்கு தெரியுமா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து கண்ணை மூடிட்டு இருந்தோம், உலகமே இருட்டுச்சின்னு. ஃபஸ்ட்டு கேட்டது வந்து விஜய் சாரதி. ஓகே, தனியாக கூப்பிட்டு போய் பாரு, இப்படி இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி எதுவும் இல்லைன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, மக்கள் பேசுகிறாங்க. இல்லை அப்படி தான் இருக்குது. இன்னும் ஸோ ஐ திங்க் விஜய் ஒன்லி நோஸ் ஃபர்ஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் முடிகிற டைமில் நாங்கள் வந்து சரி நாகா சாருக்கு சொல்லணும் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு, லாஸ்ட் டே ஷூட் அந்த பேட்ச் ஒர்க் மாதிரியே எடுத்துகிட்ருக்காங்க அந்த அந்த ஆத்தங்கரை அந்த இடத்துல செம்பரமாகல. ஸோ அன்றைக்கி வந்து நீ சொல்லு, இல்லை நீ சொல்லு, நீ சொல்லு, நீ கடைசியில் என்ன தான் ஏவி விட்டார் இவர், நீ போய் சொல்லு, ஐ எம் ஃபீலிங் வெரி ஷை, யூ ப்ளீஸ் கோ அண்ட் டெல் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏவி விட்டார். நான் போயிட்டேன், சார் ஐ ஹாவ் டு டெல் யூ சம்திங் அப்படி பார்த்தார் சார், எப்போ போல் பார்க்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி தெரியும் அப்படின்னு மணிரத்னம் சார் டைலாக் வர யோசிங்களா சார் தெரியும். அந்த ஒரு பச்சை சட்டை போட்டு டிராக்டரில் போவோம் நானும் அந்த சீனில் இருந்தானே அப்படின்னு கேட்டார். இதுக்கு மொக்க வாங்காம இருக்கு அவருக்கே தெரியும். ஸோ இல்லை எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு தான் தெரியும். ஆஸ் எ டைரக்டர் நோ, ஸோ நைட் வந்து கோயிங் அவுட்டோர்லாம் போகும்போது இந்த சாப்பாடு வந்து ரூம் போகிறோம்,
ஸோ அதை எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா இந்த ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ், அவங்க வந்து வச்சுட்டு அப்படி காதில் எல்லாத்தையும் போட்டு போயிடுவாங்க, யார் எங்கே இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சு. When he asked me first time, நான் அங்கே உட்காந்துருக்கேன் ஒரு மினி வேனா மினி மினி வேனில் தான் மினி வேனில் தான் லொக்கேஷன் போவோம் எல்லா மினி பஸ் அதில் எல்லாரும் இருப்போம். நான் லோகேஷ் இடத்துல உட்காந்துருக்கேன், சேத்தன் என் இடத்துல உட்காந்துருக்கேன், நடுவில் ராமச்சந்திரன் சார். இங்கேருந்து சொல்கிறாரு ராமச்சந்திரன் தூங்குற மாதிரி அப்படி நடிக்கிறாரு, சரி அப்படி நடித்தா பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. எனக்கு சொல்றாரு எனக்கு வந்து அதை ரிசீவ் பண்ணலாமா, இல்ல குறுக்கிற இருக்கிற இந்த நபர் வந்து கேட்டுட்டு இருக்காரா, இதுதான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. So I just pretended as though I didn't understand. That was the first time. இல்ல கிட்டத்தட்ட தெரியும். Yeah, it was a mutually we knew. So அந்த சொல்றதுங்கிறது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி அவ்வளவுதான். இருக்காங்க அறிவியலில் படுத்துவங்கறியா, மேக்கப் போட்டு தூங்கக்கூடாதுரா, மூஞ்சி கெட்டு போயிடும் உனக்கு, அவன் க்ளோஸ்அப் வச்சா அசிங்கமாக இருக்கும், தூங்காத அப்படிம்பாங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லைனா மாத்திரை அந்த வெத்தலை பெட்டியில் மாத்திரை வெத்தலை எல்லாம் வச்சுருப்பாங்க. யாருக்காவது ஏதாவது ஒன்று டக்குனு மாத்திரை கொடுப்பாங்க. அவங்களே சமையல் பண்ணி சாப்பாடு போட்டாங்கல்ல, அவங்களே சமையல் பண்ணி போட்டாங்க. பியூட்டிஃபுல் கேரக்டர் அவங்க, ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக பழகுவாங்க. வண்டர்ஃபுல் பர்சன், வெரி ப்ரொஃபஷனல். அவங்க வந்து எனக்கு சூப்பர் சீனியர், எங்கெங்கோ பூ நடிச்சு நான் பிறக்கும் போது நடித்தவங்க. அவங்கள வந்து நம்ம இங்கே காஸ்ட் பண்ணியிருக்கோம், இது என்ன பேர் சொல்லி கொடுங்க அப்படின்னா கூட செட்டில் வந்து சார் தான் கூப்பிடுவாங்க. நல்லா தமாஷா என்னப்பா, நான் தான் பேச ஆரம்பித்தாக்கா அவன் இவனுக்கு தானே சேட் வைக்கிறீங்க, நான் பேசிட்டு பேச ஆரம்பிச்சாங்க இவனுக்கு ஜூம் போய்டும் அப்படியே டாலி வந்து. ஆமாம், நான் பேச ஆரம்பித்தேன் அவன்கிட்ட போயிடுவீங்க. நிறைய வந்து சஜஸ்டிவாக இருக்கும் அவங்களுக்கு அந்த கொண்ட தெரியும். ரியாக்ஷன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு தடவை சொன்னாங்கல்ல செல்வம் அண்ணன் கிட்ட காஸ்டியூம் மாத்த சொன்னாரு சார், ஏ செல்வம் வேற சேலை கொடுப்பா, காலுக்கு க்ளோஸ் அப் வைக்கிறாங்களா. ஸோ உங்கள் கூட பயங்கரமாக க்ளோஸாக இருந்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு ஏதோ மெமரிஸ் ஞாபகம் இருக்கா அவங்க கூட? எனக்கு தெரிஞ்சு நிறைய வாட்டி நான் அழுதுருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்க வாய்ஸ்னாலேயே அவங்க அடிக்கிற மாதிரி பண்ணணும், பட்டுன்னு விழுந்துச்சு. ஓகே, பெஸ்ட் திங் இஸ் இவன் வந்து ஃபுல் ஷாட்டு கொடுத்துட்டு அப்புறம் போய் ஆகிதான். அது வரைக்கும் ஆமாம், எனக்கு அந்த சீன் சார் சொன்னப்போ ஞாபகம் இருக்குது, அடிச்சிட்டாங்க அந்த ஷாட்டு. சார் கட் சொல்கிற வரைக்கும் கண்ணில் தண்ணி அப்படி நிற்கிது, ரெடியான சம்மடி கேள்விப்பட்டோம். அந்த டீம் எல்லாருமே நல்ல டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணோம், எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அதெல்லாம் இப்போல்லாம் கிடையவே கிடையாது. இப்போல்லாம் லைவ் சவுண்ட் பண்ணதே வந்து லைவ் சவுண்டில் அது வீட்டுக்குள்ளே பண்ணுறது ஓகே, இந்த மாதிரி இடத்துல பண்ணுறது ஓகே, காடு மேடு எங்கே இருந்தாலும் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுங்க. கைலாசம் வாஸ் அ சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், சவுண்ட் டிசைனர். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ட்ரெயின்ட் ஃபார் தட், இஸ் செட் அப் த சவுண்ட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் மோர் ஆன் த சவுண்ட். விஷுவலில் நீங்கள் பார்த்துக்கங்க சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈ ஆல்வேஸ் இன்சிஸ்டட் லைக் பிகாஸ் ஹி வாஸ் அ சவுண்ட் டிசைனர் ரெக்கார்டிஸ்ட். அண்ட் காமனாக ஒன்று கேட்கணும் என்ன அப்படின்னா, லைக் யூஸ்வலாக வந்து ஒரு நார்மல் சீரியல் செட் அப்படின்னா போயிட்டு வந்துடலாம், பட் இது வந்து நமக்கு பார்க்கும் போதே வந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ பயமாக இருக்குது. 20 இயர்ஸ் கழிச்சும் இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது அது அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஷூட் பண்ணும்போது அந்த மாதிரி எதுவும் அமானுஷ்யமாக தோணல, இல்லை நைட் ஷூட் பண்ணும்போது அந்த மாதிரி எதுவும் பயமான ஃபீலிங் இல்லையா? 80 பேர் இருப்போம், ஒரு பெரிய படம் மாதிரி அங்கே எடுத்துருவோம். அந்த கருப்புசாமி கோயில் இருக்குல்ல, அது பார்த்து நிறைய பேர் பயந்தாங்க பிகாஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் அண்ட் ஆல் தட். ஆனால் இந்த பக்கம் அவங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே தான் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். பட் என்னன்னா அதுக்கப்புறம்
இந்த கருப்பு சாமி வேஷம் பண்ணதுக்கப்புறம் அந்த பூசாரியாக நடித்தார் இல்லையா விஜயபாலன், அவர் வந்து ரொம்ப தெய்வ பக்தி உள்ள ஆள், அவர் வந்து என்னை கொஞ்சம் பயமுறுத்தினார், கருப்பு சாமியாக நடிச்சிருக்கேன் சாதாரண விஷயம் இல்லை, வா வந்து உன்னை வந்து எல்லாம் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு. வி வெண்ட் ஆன் அ டூர், அழகர் கோயில் இருக்குல்ல மதுரையில் அங்கே, அதுக்கப்புறம் தேனி பக்கம் இன்னொரு கருப்பு சாமி, ஒவ்வொரு கருப்பு சாமியும் ஒவ்வொரு இதில் இருக்கும், கெட்டப் மாறி மாறி இருக்கும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் ப்ரே பண்ணிட்டு வந்தோம், அவர் வந்து விடவே இல்லை பாவம். சார், உங்களோட கேரக்டர் வந்து பார்த்தாலே அப்படி கண்ண முடி பார்த்தாலே ஒரு மைனர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும். நிஜத்துல சொல்றீங்களா இல்ல கேரக்டர் உங்களோட தோனியே அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப கேஷுவலா அப்படி பண்ணிருப்பீங்க அந்த கேரக்டரை. உங்களுக்கு வெளியெல்லாம் போகும்போது இப்பவே திட்டுறாங்க ஏதாவது வில்லி கேரக்டர்ல வந்து பண்ணா, அந்த டைம்ல நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டேடி அப்படிலாம் உங்களை யாராவது கேட்டாங்களா? அது ரெகுலராக கேட்பாங்க, அது பட் கேஷுவலெல்லாம் பண்ணவே இல்லை நான், சார் சொல்லிட்டே இருப்பா அதை பண்ணாத வெறும் வரும் அவசரப்படாத சொல்கிறா அப்படின்னு. அது மாதிரி ஒரு ஒரு விஷயமுமே சார் சொல்லி 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 தான் சின்ன சின்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்வ கோளாறுல பண்ணுவோம், அதெல்லாம் அதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி நடிகனா நடின்ட்டு சொல்லி கொடுத்தவர் தான். உங்ககிட்ட யாராவது யாராவது பர்சனலாக கொஞ்சம் வந்து சொல்லியிருக்காங்களாம்மா அப்படியெல்லாம் பேசாதம்மா அப்படிலாம் கருப்பை பற்றி தப்பாக சொல்லாதம்மா அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா? இல்லை, அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து வாஸ் லைக் வெரி ஃப்ரெஷ். ஓகே, ஸோ ஒன் திங் ஐ எக்ஸ்பீரியன்ஸ், என்ன நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, கேர்ள்ஸ் எல்லாம் அந்த டைமில் தே யூஸ் டு லுக் அப் டு மீ, என்னுடைய கேரக்டர் வந்து அவர் ரோல் மாடல் மாதிரி பார்த்தாங்க. அந்த கேரக்டருக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, அது வேறு விஷயம், பட் அப்படி பார்ப்பாங்க. ஸோ தே தாட் ரொம்ப வந்து கரேஜியஸ் கேர்ள், அட்வென்ச்சரஸ், அண்ட் ஒரு ஒரு ஹீரோ வந்து கொஞ்சம் மட்டன் தட்டிட்டு கொஞ்சம் இன்னும் ஷீ யூஸ் டு ஹோல்ட் அது மட்டும் தான் ரியல். ஸோ அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணாங்க. இப்போ என் பொண்ணு பார்த்து ஷீ டசன்ட் லைக் மீ, எனக்கு அந்த சீரியல் பார்த்து அவளுக்கு என்ன பிடிக்காது, ராசுவை தான் பிடிக்கும், தே ஃபீல் நீ ரொம்ப ஓவர் நீ அந்த மாதிரி. இப்போ பீப்புள் பட் அந்த டைமில் இந்த 97-98 தே யூஸ் டு லுக் அப் டு திஸ் கேரக்டர், அது எனக்கு கொஞ்சம் அல்லா இருக்கும், பயமா ஐயோ நானா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப பொறுமையாக உங்களோட மெமரிஸ் எல்லாமே வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ. திருப்பி அந்த 25 வருஷத்துக்கு பின்னாடி எங்களை இழுத்துட்டு போன மாதிரி ரீவிசிட்டிங் ஆர் மெமரிஸ் மாதிரி இருந்தது. தேங்க்யூ சார். ஸோ அந்த ராஜேந்திரன் ஹூஸ் யூனோ ட்ரபிள்டு பை பீப்புள் காலிங் இம் கருப்பு, ஓகே, தட் இஸ் my character. We wanted to create something which will have a second time viewing. Modala paakumbodhu suspense yaar inda karuppu karuppu sami reveal aachu, ipo innoru vaati paathaaka what will interest them. So we played on these things of hidden elements. Third time view panninga innond silathu theriyum inda mohan rama avangaloda portion varum illaya, avangaloda wife ஃபுல்லாகவே க்ரீன் சாரியில் தான் வராங்க, ஏன் உங்களுக்கு க்ரீன் கலர் சாரி கொடுத்துருந்தீங்க? கோயிலில் வந்து பொதுவாகவே லேடிஸ் எல்லாருமே பொட்டு வச்சுருப்பாங்க, பட் ஆனால் அந்த கருப்பு கோயில் நிற்கும் போது நிறைய இடங்களில் வந்து லேடிஸ் பொட்டு வைக்காம இருக்காங்க. அது வந்து பிகாஸ் ஆஃப் ஸோ விடாது கருப்போட செகண்ட் பார்ட் இல்லை மர்மதேசமோட அடுத்த சீரீஸ் நாங்கள் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? வெரி சூன் ஆக்சுவலி. சூப்பர் சார். இந்த வீடியோவை வழங்குவோர் மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்.